எல்லாரும் கோயில் கிளம்புறதுக்காக வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து சொல்றாங்க, ஒரு விஷயத்தை கூட மறக்க கூடாது, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்கன்றாங்க. அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அப்புறம் பாட்டி யசோதாவை பார்த்து கேட்குறாங்க, நீனே இந்த வீட்டு மகாராணியா, ஏன் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு இவ்வளோ லேட்டாக வரேன்றாங்க. அதுக்கு யசோதா சொல்கிறாங்க, அதான் உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு மருமகள் இருக்காங்களே, இவங்களோட அத்தனா இந்த வீட்டில் கொடிக்கிட்டு பறந்துட்டுருக்கு, அவங்களே எடுத்து வைக்கட்டுமே அப்படின்றாங்க. அதுக்கு பாட்டி மருமகளே, இவளோட பேச்சு ரொம்ப மாறிட்டே இருக்கலாம், வர வர உன் பேச்சு எதுவுமே சரியில்லை அப்படின்றாங்க. வந்து ரெடி பண்ண வேண்டியவங்க மருமகளே காணோம், அதாவது ரோஜாவே காணோம், வந்துட்டாங்க என்கிட்ட அப்படின்னு யசோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யசோதா மனசில் நினைக்கிறாங்க, இப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக போக முடியுமோ போங்க, வரும்போது நீங்கள் அழுதுட்டு தான் வரணும் அப்படின்னு ஏதோ பிளான் வச்சுருக்காங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியே ரோஜா மாடிலேருந்து கீழே இறங்கி வராங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க, தலை நிறைய பூ ரெட்கில் சாரின்னு சூப்பராக இருக்காங்க. அதை பார்த்து அர்ஜுன் சரியா ஆன்னு பார்க்குறாரு. அந்த மைக்கத்துலேயே அர்ஜுன் அப்படியே ரோஜாவை கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வராங்க. பாட்டு கேட்குறாங்க, என்னடா அவன் பொண்டாட்டி இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறான்ட்டு. அது என்னமோ தெரியல பாட்டி, நீ பார்க்கும்போது ரோஜா ஒரு மாதிரி இருக்கா அப்படின்றாரு அர்ஜுன். அப்படியே பாருங்க பாட்டி, ரோஜா ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு பாட்டியும் மனசில் எப்பயும் போல தானே இருக்கா, சரி ஓகே நம்மளும் அப்படி சொல்லணும்னா வந்து நம்மளுக்கு கண்ணு சரியில்லை சொல்லுவான்ட்டு பாட்டியும் வந்து ஆமாம்மா ஷைனிங்காக இருக்காதான்றாங்க. அதுக்கப்புறம் கல்பனாவை கேட்குறாங்கம்மா எப்படிமா ஷைனிங்காக தானம்மா இருக்கான்னு கேட்டதுக்கு அதுக்கு கல்பனாவை யோசிச்சுட்டே அத்தையே சொல்லிட்டாங்க, ஆமாம்மா ரொம்ப ஷைனிங்காக இருக்கா அப்படின்றாங்க. இதெல்லாத்தையும் கேட்டால் நம்மளை ஓட்டுறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சீரியல் நம்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட தொடர்ச்சி அடுத்த வீடியோ வரும்.